அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் இருக்க வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பிறக்க போகும் 2020 ஆண்டு ஜனவரி மாத பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிறக்க போகும் 2020 ஆண்டு எப்படி இருக்குமோ, சந்தோஷமாக இருக்குமா, அதிர்ஷ்டம் தேடி வருமா, புதிய வேலை கிடைக்குமா, வருமானம் வருமா என்ற எதிர்பார்ப்புகள் பல ராசிக்காரர்களுக்கும் இருக்கும். ஜனவரி மாதம் புத்தாண்டின் புதிய மாதம். இந்த முதல் மாதத்தில் சூரியன், சனி, புதன், கேது, குரு ஆகிய 5 கிரகங்கள் தனுசு ராசியில் கூடியுள்ளன. மகரம் ராசியில் சந்திரன், சுக்கிரன், மிதுனத்தில் ராகு, விருச்சகத்தில் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் பலன்கள் எப்படி இருக்கும், பரிகாரம் என்ன என்று பார்க்கலாம். இந்த மாதம் கிரகங்கள் சில தனுசு ராசியிலிருந்து பிரிகின்றன. முதலில் சுக்கிரன் 9 தேதி மகரத்திலிருந்து கும்பம் ராசிக்கு மாறுகிறார். 13 தேதி புதன் தனுசுவிலிருந்து பிரிந்து மகரம் ராசிக்கு மாறுகிறார். 15 தேதி சூரியன் மகரம் ராசிக்கு செல்கிறார். மாத இறுதியில் அதாவது 24 தேதி தனுசு ராசியில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சரித்த சனி பகவான் மகரத்திற்கு மாறுகிறார். மாத இறுதியில் மகரம் ராசியில் 3 கிரகங்கள் கூட்டணி இணைகின்றது. இந்த கிரகங்களின் கூட்டணி சஞ்சாரத்தினால் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கும் தொழில், வேலை, இடமாற்றம், பண வருமானம் எப்படி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, 2020 ஆண்டு ஜனவரி மாதம் கடகம் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷமான துவக்கமாக இருக்கிறது. நல்ல வேலை, சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும். கண்ட சனி காலம் என்றாலும் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. சின்ன சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் பாதிப்புகள் இருக்காது. செவ்வாய் 5 வீட்டிற்கு அதிபதி, 5 வீட்டில் ஆட்சி பெற்று அமர்வது சிறப்பு. லாபஸ்தானாதிபதி சுக்கிரன் 8 அமர்கிறார். 6 வீட்டிற்கு அதிபதி குரு 6 ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். மாத துவக்கத்தில் இருந்த கிரகங்கள் படிப்படியாக இடமாற்றம் அடைவது கடகம் ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். உங்க பலம் அதிகரிக்கும், வருமானம் அதிகரிக்கும், ரியல் எஸ்டேட் தொழில் வருமானத்தை கொடுக்கும். சனி 7 மாற்றமடைவதால் கூட்டணி தொழில் லாபத்தை கொடுக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் லாபத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படும். வார்த்தைகளில் கவனமாக இருங்க. சுபமான பேச்சுகளை கொஞ்சம் நிதானமாக எடுக்கலாம். உங்கள் ராசிக்கு மாத முற்பாதியில் சூரியன் சனி 6 சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உங்களின் பெயர், புகழ், செல்வம், செல்வாக்கு யாவும் உயரும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் தாராள தனவரவு உண்டாவதால் எதையும் சமாளித்துவிட முடியும். குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எந்த எதிர்ப்புகளையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் கிடைத்து லாபங்கள் பெருகும். கடன்கள் படிப்படியாக குறையும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபத்தை அடைய முடியும். பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். பண விஷயத்தில் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படலாம். அதிக அலைச்சலால் உடற் சோர்வு உண்டாகும். ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. எதிர்பாராத உதவிகள் கிடைத்து எல்லா வகையிலும் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும். உறவினர்களின் உதவிகளால் எதையும் எதிர்கொள்ளும் திறன் உண்டாகும். கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது நல்லது. தொழில் வியாபாரத்தில் மறைமுக எதிர்ப்புகள் நிலவினாலும் அடைய வேண்டிய லாபத்தை அடைந்து விடுவீர்கள். வேலையாட்களை அனுசரித்து செல்வது, கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். போட்டி பொறாமை நிலவினாலும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு சிறப்பாக இருக்கும். பயணங்களால் மேன்மையடையும் யோகம் உண்டாகும்.
நல்ல பதவி, மதிப்பு, மரியாதை இருக்கும். வரவேண்டிய சம்பள பாக்கிகள் தாமதமாக வரும். உழைப்பிற்கான ஊதியம் மற்றும் சன்மானம் கிடைக்க சிறு சிறு தடைகள் ஏற்படும். பொருளாதார நிலை மிக சிறப்பாக இருக்கும். இக்காலத்தில் தாராள தனவரவு ஏற்பட்டு சகல விதத்திலும் மேன்மை, கடன்கள் குறையும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிக்கான முயற்சிகள் மேற்கொண்டால் வெற்றி, பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. அடிக்கடி சிறு சிறு பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிட்டாலும் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் திறன் உண்டாகும். உற்றார் உறவினர்கள் ஓரளவுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மன அமைதி ஏற்படும். பயணங்களால் அலைச்சல், டென்ஷன் ஏற்பட்டாலும் அதன் மூலம் உங்கள் வாழ்வில் வளர்ச்சி உண்டாகும். சிந்தித்து செயல்பட்டால் நன்மை கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமை குறையாது. பணவரவு ஏற்ற இறக்கமாகத்தான் இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது. திருமண வயதை அடைந்தவர்களுக்கு சுப காரியங்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் நீங்கும். உற்றார் உறவினர்களிடையே விட்டு கொடுத்து நடப்பதன் மூலம் நல்ல காரியங்களை சாதித்து கொள்ள முடியும். அசையும் அசையா சொத்துக்களால் சிறு சிறு விரயங்களை சந்திப்பீர்கள். பணியில் கவனமுடன் செயல்பட வேண்டிய காலமாகும். பிறர் செய்யும் தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் உயரதிகாரிகளின் ஆதரவால் எதையும் சமாளித்து விடுவீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த அளவிற்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்காவிட்டாலும் கிடைப்பதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. யாருடைய விஷயங்களிலும் தலையீடு செய்யாமல் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய புதிய வாய்ப்புகள் போட்டி பொறாமையால் கை நழுவி போகும். எதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது முன்னேறிவிடக்கூடிய ஆற்றல் ஏற்படும். கூட்டாளிகளிடமும் தொழிலாளர்களிடமும் விட்டு கொடுத்து செல்வதும் தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் பயணங்களால் அலைச்சல் அதிகரித்தாலும் ஓரளவுக்கு அனுகூலத்தை பெறுவீர்கள். பணவரவு நீங்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு திருப்திகரமாக இருக்காது. கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் பெரிய தொகை ஈடுபடுத்தும் போது சிந்தித்து செயல்படுவது நல்லது. பண விஷயத்தில் நம்பியவர்களே துரோகம் செய்வார்கள். கொடுத்த கடன்களை வசூலிப்பதிலும் தாமதம் உண்டாகும். வம்பு வழக்குகளை சந்திக்க நேர்ந்தாலும் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு மேடை பேச்சுகளில் கவனமுடன் செயல்படுவது, தேவையற்ற வாக்குறுதிகளை வழங்காதிருப்பது நல்லது. மக்களிடம் தேவைகளை பூர்த்தி செய்ய கஷ்டப்பட வேண்டியிருந்தாலும் சொன்னதை செய்து முடிப்பீர்கள். கட்சி பணிகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டி வரும். அடிக்கடி பயணங்களை மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் இருப்பது நல்லது. முயற்சிகளில் தாமதமும் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளும் ஏற்படும். கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் வளமான பலனை பெற முடியும். தூர பயணங்களால் சாதகமான பலனை பெறுவீர்கள். ஆரோக்கிய பாதிப்புகளால் படப்பிடிப்புகளில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையும் உண்டாகும். விவசாயிகளுக்கு விளைச்சல் சிறப்பாக அமைய நிறைய பாடுபட வேண்டியிருக்கும். புழு பூச்சிகளின் தொல்லைகளும் அதிகரிக்கும். அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதப்படும். பூமி மனை வாங்கும் விஷயங்களில் கவனமுடன் செயல்படுவது நல்லது. வாய்க்கால் வரப்பு பிரச்சனைகளால் பங்காளிகளிடம் கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். முடிந்தவரை மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாதிருப்பது நல்லது. பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமுடன் நடந்து கொண்டால் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்பட முடியும். பணவரவு சுமாராக இருந்தாலும் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து விடுவீர்கள். கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் எதிலும் ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். முடிந்தவரை குடும்ப பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதிருப்பது மிகவும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு குறைந்தாலும் முழு முயற்சியுடன் பாடுபட்டால் வெற்றி பெற முடியும். தேவையற்ற நண்பர்கள் சகவாசங்கள் பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். பயணங்களின் போது கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. பெற்றோர் ஆசிரியர்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகள் மேற்கொள்வது நல்லது. அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதங்களுக்கு பின்தான் கிடைக்கும்.
தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள், நல்லதே நடக்கும். கடகராசி நேர்களுக்கு ஜனவரி மாத சந்திராஷ்டம தினங்கள் 26/1/2020 மாலை 5:31 முதல் 29/1/2020 அதிகாலை 5:29 வரை. என்ன நேர்களே, உங்கள் ராசிக்கான இந்த புத்தாண்டு 2020 ஆண்டிற்கான ஜனவரி மாத பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.